ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க வெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து எங்கள் வீட்லேயே வந்து இருக்கிறதுக்காக வந்துட்டாங்க இருந்தாலும் வந்து அண்ணன் ஏன் அப்படி வந்து அம்மாவை பேசி அனுப்புனார் வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அந்த காரணத்தை என்கிட்ட எதுவுமே நான் கேட்டதுக்கு வந்து இது மாதிரி வந்து நீயும் இங்க இருக்க கூடாதுன்னு என்ன சொன்னா நான் வந்து போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் வந்து நானும் குழந்தைங்க மட்டுந்தான் ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதுனால மாமியார் வந்து இங்கே ஒரு மாதம் இருப்பாங்க அவங்க பொண்ணு வீட்டில் போயிட்டு ஒரு மாதம் இருப்பாங்க இப்படி தான் மாறி மாறி இருந்துகிட்ருந்தாங்க அதுவும் இப்போ என் நாத்தனாருக்கு வந்து குழந்த பிறந்திருக்கிறதுனால அங்கேயே தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க நானும் வந்து இது சொல்கிறது கிடையாது ஏன்னா வந்து அவங்களும் வந்து பார்த்துக்கிறதுக்கு காலம் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறவங்க மாமியார் கிடையாது என் நாத்தனாருக்கு அதனால் இவங்க தான் பார்த்துக்கணுங்கிறதுனால நானும் சரி போய் பார்த்துக்கணும் அப்படின்றது அதனால வந்து அம்மா அப்பா வந்தவுடனே சரி குழந்தைங்களை ஸ்கூல் வளர்ப்புறதுக்கு டியூஷன் கொண்டு விடுறதுக்கு எல்லாமே அம்மா பக்கத்துலயே வந்து அம்மா வண்டி எல்லாம் ஓட்டுவாங்க எல்லாமே தெரியுங்கனால அவங்களே போயிடுவாங்க நானும் சரி ஒர்க்குக்கு போகலாம் அப்படின்னு ஒரு டைமில் இருந்தப்போ வந்து இந்த மாதிரி அம்மா கிளம்பி நான் இருப்போம் உன்னோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க என் ஹஸ்பண்டை சொன்னதுக்கு உனக்கும் துணை இல்லை நானும் வர்றதுக்குன்னு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் இந்த ப்ராஜெக்ட் முடிகிறதுக்கு ஒரு த்ரீ நாச்சும் ஆகும் அப்படி இருக்கிறப்போ நீ வந்து அத்தையை வந்து என் கூட வச்சுக்க அம்மா தான் வந்து தங்கச்சியை பார்த்துக்கிறதுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் அப்படின்னு சரி நான் அம்மா கிட்டே ரெண்டு மூணு தடவை கேட்டு பார்த்தாங்க ஏன் அண்ணன் வீட்டில் இல்லாமல் ஏன்னா வந்து அம்மா வந்து ஒரு தடவை கூப்பிட்டாலே வந்து இங்கே ரெண்டு நாள் கூட இருக்க மாட்டாங்க போயிடுவாங்க அந்த அளவுக்கு அண்ணன் அண்ணன் பிள்ளைங்க மேலே ரொம்ப பாசமாக இருந்தவங்க இப்போ திடீர்னிங்க அப்படிங்கிறதுனால எனக்கு ஒன்றும் புரியலை நானும் எதுவும் கேட்டுக்கல ஒரு தடவை ரெண்டு தடவை கேட்டேன் அதுக்கப்புறம் அம்மா சொல்லலை சரி நான் வந்து இல்லாட்டினா சித்தி வீட்டுக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமாக பேசினாங்க சரின்னு சொல்லிவிட்டு நான் கேட்கல அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் போணுச்சு அண்ணன் இடையில ஃபோன் பண்ணுவார் அண்ணனும் வந்து இந்த விஷயத்த வந்து நான் நேரில் தான் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நான் கேட்டதுக்கு அம்மா இங்கே வந்து இருக்குன்னா என்ன விஷயம் என்னென்னு கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேங்குது இல்லைன்னா கிளம்பி வேறு எங்காச்சும் போகிறேன் அப்படின்னு சொல்லுதுன்னொன்னே சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ஒன்றும் கேட்கல சரி அப்படியே போய் ஒரு ரெண்டு மூணு மாதம் போணுச்சு அதுக்கப்புறம் அண்ணன் வந்து ஊர்லேருந்து வந்துச்சு அம்மா வந்து சரியாகவே பேசலை அண்ணன் கேட்டேன் டீம் மட்டும் கொண்டாந்து கொடுத்துட்டு உள்ளாட போயிட்டாங்க அதுக்கப்புறம் அண்ணன் சொன்னிச்சு சரி வாமா நம்ம கொஞ்சம் வெளில போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அண்ணனும் அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களாம் ஸ்கூல் போயிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட வந்து அண்ணன் ஏதோ ஒரு வேலையாக வந்துருக்குமா அழைச்சிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா கிட்டே போய் சொல்லிட்டு தான் நானும் அண்ணனும் வெளியில் போகணும் பேங்க்குக்கு போகிறோன்ட்டு அப்புறம் அழைச்சிட்டு போய் பக்கத்தில் ஒரு பார்க்கில் தான் அண்ணன் பேசினுச்சு இது மாதிரி அம்மா பண்ண விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா நீ யாராக இருந்தாலும் நீ ஏன் இருந்தாலுமே கோவப்பட தான் செய்வேன் அப்படின்னோடனே என்ன விஷயம்னா எதுவுமே அம்மா என்கிட்ட சொல்ல மாட்டேங்குது நான் கேட்டாலுமே இப்போ இங்கே வந்து மூணு நாலு மாதம் போது எதுவுமே சொல்ல மாட்டேங்குது நானும் வந்து ஒரு ரெண்டு தடவை ஒரு தடவை அதுக்கப்புறம் நானும் கேட்குறத விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்